ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவல் பண்ணுற விதம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே ஒரு முட்டால் கூட்டம் மாதிரி காட்டியிருக்கிற விதம் செம்ம டம்மியான ஒரு வில்லன் கேரக்டர் தேவையில்லாத வெட்டு பில்டப்னு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் மொத்தமுமே அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற ராயன் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த ராயன் திரைப்படம் மேல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது ஏன்னா பவர் பாண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திரைப்படம் அதுதான் நடிகர் தனுஷ் டைரக்ட் பண்ணியிருந்த முதல் படமும் கூட அந்த படம் மட்டும் இல்லை த்ரீ விஐபி விஐபி பார்ட் டூ தங்கமகன் மாதிரி படங்களையும் வந்து தனுஷ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அவர் தான் அந்த படங்களெல்லாம் கோஸ் டிரெக்ஷன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு ரூமரும் இருக்குது அந்த மற்ற நாலு படங்களை கூட விடுங்க ஆனால் பவர் பாண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அருமையான திரைப்படம் அது மட்டும் இல்லை இந்த ராயன் படத்துக்கு ஒரு நல்ல ப்ரீ ரிலீஸ் பஸ் இருந்தது இந்த படத்தோட முதல் நாள் ஓப்பனிங் நல்லாவே இருந்தது சென்னையிலலாம் எல்லா தேட்டர்லேயுமே இந்த படம் ஃபஸ்ட் டே எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்திருக்கிற ராயன் படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்த ரிவியூல பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னென்னா அப்பா அம்மா இல்லாத ராயன் சின்ன வயசுலேயே ஒரு கொலை பண்ணிட்டு தன்னோட தங்கச்சியையும் ரெண்டு தம்பிகளையும் தூக்கிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க மூணு பேரையும் வளர்க்குறாரு வளர்ந்து பெரியாலான பின்னால் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு ராயன் அவரோட ரெண்டாவது தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு அவரோட ஃப்ரீ டைமில் அண்ணனுக்கு ஹெல்ப்பாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனால் அவரோட முதல் தம்பி எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு பொண்ணுங்க பின்னால் சுற்றிட்டு யார்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு எப்படியாச்சும் தன்னோட தங்கச்சியை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ராயனோட ஒரே ஒரு ஆசை இந்த சமயத்தில் அவரோட மூத்த தம்பி போலீஸ் ரவுடிங்கன்னு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு அதனால அவரோட உயிருக்கே ஆபத்து வருது ஹீரோவோட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ராயன் படத்தோட கதை இந்த ரிவியூல கண்டிப்பாக நிறைய ஸ்பாய்லஸ் இருக்கும் அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது வந்து ரொம்பவே வேஃபர் தின் பிளாட் தான் ஏற்கனவே பலமுறைன்னு அவன் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை தான் இருந்தாலும் கூட இன்டர்வல் வரைக்கும் படம் சுவாரஸ்யமாகவே போகுது பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை தங்கச்சி ரெண்டு தம்பின்னு இந்த நாலு பேரோட கேரக்டர் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க ஒவ்வொருத்தருக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத காட்டியிருந்த விதம் இவங்க ஒவ்வொருத்தரோட மோட்டிவ் என்ன ஆசை என்னென்ன இந்த விஷயங்களோட ஸ்டேஜிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உதாரணத்துக்கு சின்ன வயசில் ராயன் ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகிறப்ப கூட தன்னோட தங்கச்சிக்காக மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து அதை சுட வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி கொண்டு போகிறதாகட்டும் கிட்ட சொல்லி ஸ்பீக்கரில் சவுண்டை குறைக்க சொல்லு அப்படின்னு தன்னோட தம்பிக்கிட்ட ராயன் சொல்லும்போது அந்த தம்பி கேரக்டர் சவுண்டெல்லாம் குறைக்காமல் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப அசால்ட்டாக ஸ்பீக்கரோட வயர் அத்து எறிகிறதாகட்டும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தன்னோட தம்பி மேலே கேஸ் கொடுத்தவனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ராயன் போகிற சீன் இன்டர்வல் ஃபைட் சீன் சேதுவை பார்க்கறதுக்காக அவன் இடத்துக்கு ராயன் போகிற சீன் இந்த மாதிரி அங்கங்க ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு அதே போல் பூசாரி தானே கிட்ட சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்கிறது மாதிரியான சில வசனங்களும் அங்கங்கே நல்லா இருந்தது அடுத்த பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்சஸ் அன்டவுட்டட்லி இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறது நடிகர் தனுஷ் அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு நடிப்பை அவர்கிட்ட இருந்து ஏற்கனவே நம்ம அசுரன் மாதிரி படங்களை பார்த்துருந்தாலும் கூட இந்த படத்துலையும் ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்ல இன்ஃபேக்ட் சில காட்சிகளில் தனுஷே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வெயிட்டான கேரக்டர் துஷார் விஜயனுக்கு இந்த படத்தில் எது ஒர்க்காச்சோ இல்லையோ அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த எமோஷன் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு அதுவும் உசுரே நீதானே அப்படிங்கிற அந்த லைன் வரக்கூடிய அந்த பாடல் வரி வரக்கூடிய இடம்லாம் நிஜமாவே கூஸ்வம்ஸாக இருந்தது எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் நான் எப்போவுமே இதே வீட்டில் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது நீ என்ன எப்போவுமே மொட்டத்தலையாகவே இருக்க அப்படின்னு கேட்குறது அண்ணன் மன்னிச்சாலும் நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் ஆஃபில் அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய ஃபைட் சீன் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ரொம்ப கூலாக கிட்ட வந்துட்டு டீல சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுன்னு பல காட்சிகளில் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க துஷாரா இவங்களுக்கு அடுத்தபடியாக சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் இவங்க ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க சந்தீப் கிஷன் தன்னோட கேரக்டரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு ஜஸ்டிஃபயிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் செல்வராகவன் மற்ற எல்லா நடிகர்களுமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டுற கேரக்டரில் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க சரவணன் அதிகபட்சம் ரெண்டு மூணு சீன்ஸ் மட்டுமே வந்தாலும் அருமையாக நடிச்சிருக்காரு இவரை மாதிரி அண்டர் யூடிலைஸ்ட் நடிகர்கள் தமிழ் சினிமா இன்னும் பெட்டரா இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எஸ் ஜே சூர்யா அவர் வரக்கூடிய காட்சிகளில் ஒரு ரெண்டு சீன்ஸில் மொத்த தேட்டரையும் மதுரை வச்சிடறாரு ராயனை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு சீன் அவரோட ரெண்டாவது பொண்டாட்டியை கடத்திட்டு போயிடுறப்போ டென்ஷனில் ஃபோனை தூக்கி அடிக்கிறது அதுக்கப்புறமா அந்த ஃபோனை தேடி பிடிச்சி எடுத்து பேசுகிறதுன்னு இந்த ரெண்டாவது சீன்லாம் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு சீன் தான் ஆனால் அந்த சீனையும் அதை மறந்து நம்மளை ரசிக்க வைக்கிறது அவரோட பெர்ஃபாமன்ஸ் தான் அது ஒரு பெட்டரான சீனா மாற்றுறது எச் ஜே சூர்யா அவர்களோட பெர்ஃபாமன்ஸ் தான் மற்றபடி எச் ஜே சூர்யா அவர்களோட கேரக்டரே இந்த படத்தில் அநியாயத்துக்கும் வீக்காக தான் இருந்தது இந்த படத்துக்காக ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு ஏரியாவையே ஒரு பெரிய செட்டாக உருவாக்கியிருக்காரு இந்த படத்தோட கலை இயக்குனர் ஜாக்கி இந்த படத்தோட நைன்டி ஃபைவ் ஷூட்டிங் அந்த செட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு டெக்னிக்கலி ராயன் ஒரு சவுண்டான ஃபில்ம் அப்படின்னா சொல்லலாம் ஓம் பிரகாஷ் அவர்களோட சினிமோடகிராஃபி ஏஆர்ஆர் அவர்களோட மியூசிக் இது ரெண்டுமே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ரஹ்மான் இசையில் ரெண்டு பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது படத்தோட பின்னணி இசையும் ரொம்ப ஹாண்ட்டிங்காக இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரொம்ப 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 போரிங்கான இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கதையே வந்து அசுரன் படம் டைப்பில் தான் இருக்குது அதாவது தன்னோடய குடும்பத்துக்காக அமைதியாக எந்த ஒரு சண்டைக்கும் போகாமல் இருக்கிற ஹீரோ அதே குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எத்தனை கொலை வேணால் பண்ணுற அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஒரு கதை தான் இது இன்ஃபேக்ட் இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட கெட்டப் கூட பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் வர்ற மாதிரியே கொஞ்சோண்டு முடியோட ஒரு பெரிய மீஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது படத்தில் வந்து அடங்காத அசுரண்டா அப்படின்னு ஒரு பாட்டு வேற வருது இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து ஒரு படத்தை பார்க்குற மாதிரி தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பின்னோக்கி போகிற ஒரு டைம் ட்ராவல் மாதிரி தான் இருந்தது ஹீரோவோட தம்மைங்களை தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வில்லன் ஒரு பிளான் போடுறது வில்லனை கொள்றதுக்காக ஹீரோவை கூப்பிட்டு போலீஸ் ஒரு பிளான் போடுறது வில்லனை மிரட்டுறதுக்காக அவனோட பப்பாட்டியை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் போடுறதுன்னு எல்லாமே அறத பழைய காட்சிகள் ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரிவல் பண்ணுற விதம் மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே ஒரு முட்டால் கூட்டம் மாதிரி காட்டியிருக்கிற விதம் செம்ம டம்மியான ஒரு வில்லன் கேரக்டர் தேவையில்லாத வெட்டு பில்டப்னு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் மொத்தமுமே அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது பல காட்சிகளில் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்ட காட்சிகளாக தான் இருக்குது ராயனும் அவரோட தங்கச்சியும் சுற்றி ஒரு பத்து பன்னெண்டு ரவுடி இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக ஒரு ரூம்குள்ளேருந்து ஜன்னலை உடச்சிட்டு வெளியே தப்பிக்கக்கூடிய அந்த சீனாகட்டும் ராயன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சீனில் செல்வராகவன் சொல்கிறாரு ஆனால் அதுக்கடுத்த சீன்லேயே ராயன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரோ அங்கே போகிறாரு ரொம்ப ரகசியமாக போகிற மாதிரி போகிறாரு ஆனால் அவரை ஃபாலோ பண்ணி வந்தாலே இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம் இப்படிலாம் பண்ணால் வில்லன்ஸ் ஈஸியாக ஹீரோவை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா இந்த படத்தோட வில்லன் கேரக்டர்லாம் செம்ம டம்மிங்க ஹீரோவை கொல்றதுக்கு அவரோட தம்பிங்களே ஹயர் பண்ணுறது கூட இருக்கட்டும் அது கூட மன்னிச்சு விட்டுடலாம் ஆனால் அது கொஞ்சமாவது நம்புற மாதிரியாச்சும் காட்டணும் இல்லை ஏன்னா வந்து இந்த படம் அந்த சீன் வரைக்கும் ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் படம் மொத்தமா படுத்துருது அந்த தம்பி கேரக்டர் ரெண்டு பேரும் எதுக்காக வில்லங்கிட்ட போய் சேர்றாங்க தன்னோட அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக காசை துவைக்கிறாரு அவர் மட்டுமே காசை தூச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அதனால நாமளும் கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வில்லன்கிட்ட போய் சேர்றாங்க சோ இப்ப அந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக தங்களோட அண்ணனையே கொலை பண்றதுக்கு தயாராயிடுறாங்க என்ன மனுஷன் ஆனா இதெல்லாம் பண்ண சொல்ற அந்த வில்லன் தான் அந்த தங்கச்சியவே கடத்தி வச்சிருக்கான் அந்த கல்யாணம் ஆக போகுதுல்ல அந்த தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கான் என்ன மனுஷன் அந்த ரெண்டு தம்பி கேரக்டரையும் பார்க்கும் போது எல்லாம் ஏடா நீங்க எல்லாம் ஜோக்கராடா அப்படின்னு கேட்க தோணுது பேசாமல் இந்த படத்துக்கு வலிமை பார்ட் டூ அப்படின்னே பேர் வச்சிருக்கலாம் ஏன்னா வேலை வெட்டிக்கு போகாமல் தண்டமாக இருக்கிறதால எல்லாரும் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட கேங்கில் சேர்ந்து ஹீரோவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த தம்பி கேரக்டர்ஸை பார்க்கும்போதே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுது அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் ஆச்சு அப்படின்னு டயலாக் மட்டும் தான் வைக்கலை சரி வலிமை படம் அசுரன் படம் இதெல்லாம் கூட விடுங்க ஆனால் அண்ணன் கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து வேலைக்கு போய் தன்னோட தம்பிகளை வளர்க்குறது ஆனால் அந்த தம்பி கேரக்டர்ஸ் வந்து சரியாக படிக்காமல் பொறுப்பே இல்லாமல் இருக்கிறது அண்ணனே எதிர்த்து பேசுகிறது அண்ணனுக்கு எதிராக நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரஜினி நடித்த படிக்காதவன் திரைப்படம் ரஜினி நடித்த தர்ம திரைப்படங்கள் இதிலலாம் வந்து இந்த மாதிரி பல படங்களில் பல தசாப்தங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது திரைக்கதையாவது கொஞ்சமாவது புதுசாக இருக்கணும் இல்லை ராஜ் அவர்களோட கேரக்டர்லாம் சும்மா பேருக்கு அப்பப்போ வந்து போகிற மாதிரி உலாவை விட்டுருக்காங்க அவ்வளோதான் அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க இவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காரு வேறு எதுவும் பண்ண மாட்டாரு கடைசி வரைக்கும் வாட்ச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு அதே போல செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா கடுப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா ஓவர் பில்டப்புங்க சீனுக்கு சீன் பில்ட் எதுக்கு எடுத்தாலும் ஹீரோட சிலோவெட் காட்டுறது ஷேடோ ஷார்ட்ஸ் காட்டுறது அவர் ஸ்லோ மோஷன் நடந்து வர காட்டுறது இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு சீன்ல பார்த்தா நல்லா இருக்கும் ஒவ்வொரு சீன்லையும் இதே காட்டிட்டு இருந்தா கடுப்பு தான் ஆகும் ராயன் அந்த நாடர் கடையை தாண்டிட்டானா அந்த ஹிஸ்திரி கடையை தாண்டிட்டானா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பல காட்சிகள் இந்த மாதிரி வெறும் பில்டப் காட்சிகளை மட்டும்தான் இருக்கு அதே போல செல்வராக கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வெறுமனே ஹீரோவுக்கு பில்டப் ஒரு கேரக்டராக மட்டுமே வந்து போகுது ராயன் உங்களெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு நினச்சாலே சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளிஷேடான கிரிஞ்சான வசனமாக பேசிகிட்டு இருக்காரு ஒரு சீனில் செல்வராகவன் கேரக்டர் உயிரே போனாலும் ராயன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டயலாக் அதுக்கு வில்ல நிச்சய சூரியன் என்ன சொல்கிறாருனா நீ சொல்லலைனா உன் உயிர் தான் போகும் அப்படின்னு நம்பியார் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு அதே போல் ஒரு கேரக்டர் வந்து பத்ரகாளி மாதிரி காட்டுற ஒரு சீன் ஒன்று வருது அதுவும் கொஞ்சம் தான் இருந்தது முதல் பாதியில சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் இவங்க ரெண்டு பேரோட சீன் வருது இல்லையா அதுவும் கூட அவ்வளோ அந்த காலேஜ் நடக்கிற விஷயத்தையும் பார்ல நடக்கிற விஷயத்தையும் இன்டர் கட்ல தனுஷ்க்கு ஜோடி இல்ல அவர் கேரக்டருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒரு கேரக்டரை போட்டு அதுக்கு தனியா ஒரு லவ் சீன்ஸ் வச்சு வச்சு டைம் வேஸ்ட் பண்ணல இப்படி சொல்லி கூட இந்த படத்தில் பாராட்ட முடியல அதுக்கும் சேர்த்து சந்தீப் கிஷன் அபர்ணா பாலமொழியோட லவ் சீன்ஸ் வருது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வர்றது அவங்க கபூரோட லவ் சீன்ஸ் அவங்களுக்கு ஒரு டுவேட் சாங் அப்புறனாவோட அப்பா கிட்ட சந்தீப் கிஷன் சண்டை போடுறது அவங்களுக்கு குழந்தை பிறகுறதுன்னு இதையெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் காட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்தில் பெரிய இம்பேக்ட் உண்டு பண்ணவே இல்லை இன்ஃபேக்ட் அப்பர்ணா பாரமுறையோட கேரக்டர் இந்த படத்தில் இல்லாட்டி கூட பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது இந்த படத்தோட டைம் லைனும் கொஞ்சம் கூட தெளிவாக இல்லை எது எப்போ நடக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் க்ளியராக சொல்லியிருக்கலாம் ஒரு சீனில் திடீர்னு அப்பர்ணா பாலமுறையில் வந்து நான் பிரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தீப் கிஷன் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா என்னோட தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்ச பின்னாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அந்த தங்கச்சி கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் தனுஷ் மேலே அந்த கொலை முயற்சி நடக்குது அந்த காயங்கள்ல இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு சில சில வாரங்கள் சில மாசங்கள் ஆகுது இல்லையா அதுக்குள்ள பார்த்தா சட்டுன்னு இவங்களுக்கு குழந்தையே பிறந்துடுது ஸோ எது எப்போ நடக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லை எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அவசரமாக காட்டி முடிச்சிட்ட மாதிரி தான் இருக்குது அண்ட் இந்த படத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருந்தது அது என்னென்னா ஒரு கேரக்டரை ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அதை கூட எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஹீரோவோட கோவத்தை காட்டுறதுக்கு அது ஒரு அவரோட ஹீரோயிஸத்தை காட்டுறதுக்கு ஒரு டூல் மாதிரி தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது நிஜமாகவே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சுது பொதுவாக இந்த மாதிரி படங்களில் குப்பத்து மக்களை வந்து குற்ற சமூகமாக காட்டுறாங்க இந்த மாதிரி ஸ்டீரோ டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையான குற்றச்சாட்டாக இருக்கும் இந்த ராயன் படத்தில் அது ரொம்ப அதிகமாகவே ஆச்சு ஏன்னா புதுப்பேட்டை வடச்சென்னை மாதிரி படங்கள்லாம் அது எனக்கு ஃபீல் ஆகலை அது வந்து இவங்க எல்லாருமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வராது ஆனால் இந்த படத்தில் அது எனக்கு ஃபீல் ஆச்சு குப்பத்து மக்கள் சேரியில் இருக்கக்கூடிய பசங்க யங்ஸ்டர்ஸ் குடிசையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறது சரக்கடிக்கிறது அடிக்கிறது இல்லைனா ரவுடிசம் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாய்ஸஸ் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருந்தது ஆல்சோ குடிசையில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து சரக்கு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி ரொம்ப ஸ்டீரோடைப் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தது கொஞ்சம் முறுத்தலாக இருந்தது அண்ட் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாலும் கூட இவங்களை பார்க்கும்போது எந்த ஒரு சீன்லையுமே ஒரு ஏழை வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல பிச்சைக்காரன் படத்தில் சொல்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு மில்க் மைட் டப்பா இந்த பக்கம் ஒரு ஹார்லிக் டப்பா தோங்குற மாதிரி தான் இருந்தது அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மெட்ராஸ் பாஷையும் பெருசாக செட் ஆகல மொத்தத்தில் இந்த அசுரன் திரைப்படம் சாரி ராயன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே கிளிஷேடான மோசமான ஒரு செகண்ட் ஹாஃப்னு ஒரு பிலோ அவரேஜ் என்டர்டெய்னர் தான் இந்த ராயன் திரைப்படம் நீங்கள் ஒரு அதிதீவிர தனுஷ் ரசிகராக இருந்தாலோ இல்லைனா ஸ்க்ரீன் ப்ளே பற்றியோ லாஜிக் பற்றியோ எனக்கு பெருசாக கவலையே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ராயன் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி i set the pace when i'm running i always take what i want and i always give it 100 don't need a bank no i'm funded play the game like it's nothing i'm always thankful.